எங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் அடிபட்ட காயம். இன்றைக்கி சாதாரணமாக நடக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க, சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்துடுறாங்க, இருசக்கர வாகனத்தில் போகும்போது விழுந்து அடிபட்டு காயம் வந்துடுது. சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கண்டுக்கிராமல் போயிடுவாங்க. நகர்ப்புறங்களில் உடனே போய் அதுக்கு மருந்தை போட்டு கட்டுக்கட்டுவாங்க. கிராமப்புறங்களில் அதை கண்டுக்கிற மாட்டாங்க, லேசாக மண் எடுத்து அப்படியே தடையை விட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து நல்லா நாளும் ஆனது தான், நல்லா ஆகாமல் இருந்தாலும் இருந்தது அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா போகும்போது அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு மூலிகையை கசக்கி ரெண்டு வட்டம் அப்படியே தேய்ச்சிட்டு போனாங்கன்னா அது எந்த மூலிகையில் சரியாச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் எப்படியாப்பட்ட காயமாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கான மருந்து கீழாநெல்லி, பூண்டு, அத்தியலை, இது மூணு கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். அடிபட்ட காயம் எந்த இடத்துலனாலும் நம்ம தடுமாறி விழுந்துடுறாங்க. இப்போ இருக்கிறவங்க வந்து சாப்பாடு சாப்பிடாமல் போனாங்கனாக்கா கிரு இருப்பு வந்து விழுந்துடுறாங்க. எந்த இடத்துல விழுகிறோம் என்னன்னே தெரியாமல் அந்த மாதிரி தடுமாறி விழுந்துடுறாங்க. இல்லை வண்டியில் போகிற இடத்துல எப்படியோ விழுந்துட்டு அடிபட்டுச்சுனாக்கா அதுக்கு அவங்களுக்கு வந்து செப்டிக் ஊசி போடுவாங்க. புண்ணு ஆறாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஊசி போடுறாங்க. இப்போ முதல்லாம் வந்து யாருமே ஊசினா என்னன்னு தெரியாது. அப்போது எந்த மூலிகையை பயன்படுத்தினாங்க, உடனே தழும்பும் இல்லாமல் புண்ணை ஆற்றணும் அப்படின்னாக்கா நாள்பட புண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லினா அந்த அடிபட்ட காயத்தில் இருக்க புண்ணை ஆற்றுறதுக்கு எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீழாநெல்லி எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட அத்தி இலை, அத்தி பழம் நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த அத்தி மரத்தினுடைய இலை ஒரு மூணு இலை எடுத்து ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து நல்லா அரைச்சி விழுது மாதிரி அரைச்சி எடுத்து அது கூட அரைச்சிட்டு கடைசியில் வந்து மூணே மூணு பல் வந்து பூண்டு அதையும் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். நல்லா விழுது மாதிரி இந்த மாதிரி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல நல்லா அதை அப்ளை பண்ணிட்டு நல்லா வச்சு அப்பிட்டு மேலே பஞ்சு அல்லது காட்டன் வெள்ளை துணி அந்த துணியை வச்சு கட்டி விட்டாங்கனாக்கா புண்ணு ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் குழிப்புண்ணாக இருந்தாலும் அந்த நாள்பட அந்த அடிபட்ட இடத்துல வந்து புண்ணாகிக்கிட்டே இருக்கும். அந்த புண்ணு ஆறாமல் பெருசாகிக்கிட்டே இருக்குதுனாக்கா அல்ல சக்கரை புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா அடிபட்டுச்சுன்னா புண்ணு சீக்கிரமாக ஆறவே ஆறாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அடிபட்ட புண்ணை சீக்கிரமாக ஆற்றக்கூடியது அந்த கீழாநெல்லி அத்தி இலை மூணு பல் பூண்டு. இந்த விழுதை வச்சு கட்டிட்டீங்கனாக்கா ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் அந்த கட்டை கலத்திட்டு வெந்நீர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி புண்ணு ஆற வரைக்கும் நீங்கள் இந்த கட்டு கட்டிட்டு இரவு நேரத்தில் கட்டுறீங்கனாக்கா கட்டை அவுத்து விட்டுறணும். பகலில் வந்து கட்டியிருக்கணும், ஏன்னா ஈயே ஏதாவது போய் அந்த இடத்துல வந்து ஒட்டுச்சுனாக்கா முட்டை போட்டுட்டு போயிடுச்சுனாக்கா அந்த இடத்துல புழு உண்டாயிரும். அதனால் பகல் நேரத்தில் கட்டிட்டு இரவு நேரத்தில் வந்து நீங்கள் அதை கட்டு புண்ணாக வச்சுருக்காமல் கட்டை அவுத்துட்டு காத்தாட விட்டிங்கனாக்கா அந்த அடிபட்ட காயத்தினுடைய புண்ணு சீக்கிரம் ஆறிடும். அடிபட்ட காயம் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மூலிகை மருந்து. அடிபட்ட காயம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அடிபட்ட காயத்திலேருந்து ரத்தம் நிற்காமல் வந்துக்கிட்டு இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. கீழாநெல்லியை வந்து அரைச்சி எடுத்து வச்சோம்னாலே அந்த ரத்தம் வர்றது நிற்க ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து அத்தியினுடைய பால் பட்டுச்சுன்னா அந்த தழும்பே இருக்காது. அந்த காலத்தில் போர் வீரர்கள் வந்து அத்திப்பாலை தான் எடுத்து அந்த வெட்டுக்காயத்தில் வச்சு போட்டாங்கன்னா அது ரெண்டு ஒட்டிக்கிட்டோம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும், வெட்டுப்பட்ட காயமே தெரியாமல் போயிடும். அத்திப்பால் வந்து கொஞ்சம் ஏறி மரத்தை ஏறி வெட்டி எடுக்கணும். நம்ம அத்தி இலையை பயன்படுத்துகிறோம், அத்தி இலையை பயன்படுத்தும் போது காயத்தை வந்து கண்டிப்பாக ஆத்தோம். பூண்டு வந்து அதில் உள்ள கிருமிகளை கொல்லக்கூடியது, பூண்டினுடைய காரம் வந்து அந்த புண்ணு மேலே உள்ள கிருமிகளை கொண்டு அந்த புண்ணை சீக்கிரம் ஆற்றக்கூடியது. இது மூணுத்தையும் கலந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. இதை வந்து புண்ணு மேலே போட்டு பருத்தி பஞ்சையோ அல்லது சாதாரண துணியையோ எடுத்து மேலே வச்சு நல்லா கட்டு கட்டிடணும். பகல் முழுவதும் கட்டிட்டு இரவில் வந்து கலட்டிடணும். ஏன்னா ஒரு நேரம் காத்தாட பட்டால் தான் நல்லது. எல்லா நேரமும் கட்டு கட்டி வச்சுருந்தா அது கட்டுப்புண்ணாகி ஆறவே ஆறாது. ஏன்னா எந்த மூலிகை வச்சாலும் கட்டியே அப்போ சிலர் வந்து கட்டியே வச்சுருப்பாங்க பத்து நாள், அப்படி கட்டக்கூடாது. அதை கலட்டி விட்டுறணும். கலட்டி விட்டு காற்று ஏறினா தான் புண்ணாறும். அந்த காற்று ஏறினதுக்கப்புறம் அந்த கட்டை கலட்டி விட்டுறலாம், தவறே கிடையாது. வெந்நீர் வச்சு கழுவுனீங்கன்னா புண்ணு சீக்கிரம் ஆறிடும். இந்த காயத்துக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.